பாஸோட நேற்று எபிசோட் சுமாராக போனாலும் அதில் நம்ம அர்ச்சனாவுக்கும் பாலாஜிக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சு அந்த கிளாஷ் நேற்று முடிஞ்சுடும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அது வந்து ஒரு கோல்டு வாராக உருவாக ஆரம்பிச்சிருக்கு எஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் அந்த விஷயம் இருக்குங்க எஸ் காலையில் ஒரு ப்ரோமோவை விட்டுருந்தாங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்கை கொடுத்துருந்தாரு அந்த டாஸ்க் என்னென்னா ஒன்றுலேருந்து பதினாறு நம்பர்ஸை வச்சுட்டு அந்த நம்பர்ஸ் படி நீங்களே உங்களை வருஷப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அதில் ஒன்றாவது நம்பரில் வர்றவங்க பிக் பாஸோட டைட்டில் வின்னர் மாதிரியும் பதினஞ்சு பதினாறாவதுல வரவங்க இந்த வாரம் எவிக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்க பிளேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த வகையில் வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஓட் பண்ணுறாங்க ஓட் படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட நம்பருக்கு போகிறாங்க ஆனால் நம்ம சுரேஷ் என்ன பண்ணுறாருனா நான் பதினஞ்சாவது நம்பரில் போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் நின்றுக்கிறாரு போதுண்டு அவங்க கூட விளையாண்டதெல்லாம் என்னை ரொம்ப தான் நீங்கள்லாம் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு அவர் முடிவெடுத்து அவரே போய் நின்றுக்கிட்டாரு ஆனால் சுரேஷ் பண்ண இந்த விஷயம் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க என் இதுக்கு அடுத்ததாக ஒரு ப்ரோமோ விட்டாங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம பாலாஜியை நாமினேட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிற ரீசன் என்னன்னா பாலாஜி ரொம்ப கோவப்படுறாரு ஒரு சில நேரங்களில் அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் பாலாஜியை பற்றி சொல்கிறாங்க பாலாஜிக்கு தான் அதிகமான ஓட் வந்து அவர் தான் பதினஞ்சாவது இடத்துக்கு போற மாதிரி இருக்கு இதை கேட்ட பாலாஜி கோவப்படுறதுன்னு தப்பு இல்லை கோவம் நல்லது தான் அப்படின்னு அவரோட இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுகிறாரு அண்ட் நம்மளோட நாட்டாம் அர்ச்சுனா என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்களை தான் சொல்கிறாங்க நீங்கள் தான் அங்கே போனோம் அப்படின்னு அவங்களோட பங்குக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண செம டென்ஷன் ஆகிடறாரு பாலாஜி அண்ட் அர்ச்சனா வந்து ப்ரோமோவில் ஒவ்வொருத்தருக்கும் முகத்திரை போட வேண்டாம் அப்படின்றத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட வயசு அவங்களோட பக்குவம் அவங்களோட அனுபவம் இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ ஸ்டில் ஈஸ் பேட்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட ப்ரோமோ முடிஞ்சிருக்கு ஸோ ஆர்ச்சனாக்கும் பாலாஜிக்கும் ஆன கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாலாஜி எதை பத்தியுமே யோசிக்காமல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாள் அவரோட வளர்ந்த விதத்தை ஒரு வகையில் அவங்க கார்னர் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோணுது ஸோ இன்னைக்கு எபிசோட்ல தாங்க தெரிய வரும் என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே ஸோ என்ன எதுக்காக வந்து எல்லாருமே பாலாஜியை சொல்கிறாங்க அண்ட் சுரேஷ் வெளில போவாரா இல்லை பாலாஜி வெளில போவாரா அப்படின்றத இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க